ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்கள் ரவிந்த். மோட்டோ கிட்டேருந்து மோட்டோ G200 அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட்ஃபோனை பற்றின ஒரு லீக்ஸ் தான் இப்போ வெளில கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த ஸ்மார்ட்ஃபோனில் ரொம்ப வித்தியாசமான ஒரு காம்பினேஷனில் Snapdragon 888 ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான ப்ராசஸரோட ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் LCD பேனலுக்கான டிஸ்பிளே அண்ட் 144Hz ரெஃப்ரெஷ் ரேட் மாதிரியான ஒரு வித்தியாசமான காம்பினேஷனோட இந்த ஸ்மார்ட்ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு என்ன வித்தியாசமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இந்த ஸ்மார்ட்ஃபோனில் இருக்க போகுது, இந்த ஸ்மார்ட்ஃபோனை எப்போ என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மாதிரினா அந்த எக்ஸ்பெக்டட் ஸ்பெக்ஸ் அண்ட் லீக்ஸ் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மோட்டோ கிட்டேருந்து ஆல்ரெடி லாஸ்ட் இயர் மோட்டோ G100 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் லான்ச் பண்ணாங்க. அந்த ஸ்மார்ட்ஃபோனை தொடர்ந்து அதனுடைய சக்ஸஸராக தான் இந்த மோட்டோ G200 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அதை தொடர்ந்து அப்படியே இந்தியாவிலையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் மோட்டோவுடைய H சீரீஸில் மோட்டோ H30 மாதிரியான ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரியுமே பதிவு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த மோட்டோ G200 இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுக்க போகிறாங்க, என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நமக்கு டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றின அந்த டீட்டெயில்ஸ்லாம் எதுவுமே நமக்கு கிளியராக இல்லை. பட் டிசைன் வைஸ் மோட்டோ கிட்டேருந்து அந்தளவுக்கு நம்ம பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. லாஸ்ட்டாக மோட்டோ H20 சீரீஸில் தான் ஒரு சில விஷயங்கள் டிசைனில் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. பட் இதில் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மற்றபடி ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு கீ ஹைலைட்டட் ஃபீச்சராக இருக்க போகிற ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ராசஸர் தான். ஏன்னா Snapdragon ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான ப்ராசஸரான Snapdragon 888 ப்ராசரோட இந்த மோட்டோ G200 அப்படின்ற ஸ்மார்ட் போன் லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மோட்டோ G100 ஸ்மார்ட் போன்ல Snapdragon 870 அந்த ஒரு ஃபிளாக்ஷிப் சிப்ஸோட கொடுத்துருந்தாங்க. அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி Snapdragon 888 சிப்ஸோட இந்த மோட்டோ G200 அப்படின்ற ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மற்றபடி இந்த Snapdragon 888 சிப்ஸெட்டை பத்தி புதுசா ஒன்றும் சொல்லணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே Snapdragon 888 சிப்ஸோட பத்தி தெரிஞ்சிருக்கும். ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்ஸ் தான் எக்கச்சக்கமான ஸ்மார்ட் போன்ல இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இதை பற்றி இங்கே ஒன்றும் புதுசாக நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஆனால் இந்த Snapdragon 888 சிப்ஸோட இந்த ஸ்மார்ட் போனில் மற்றபடி கொடுக்க போகிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதனுடைய காம்பினேஷன் தான் இந்த ஸ்மார்ட் போனில் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லலாம். அதுலேயும் இந்த சிப்ஸோட இங்கே கொடுக்க போகிற இந்த டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் தான் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. அப்படி என்ன டிஸ்பிளே இங்கே கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே சைஸ் எல்லாம் என்ன அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இப்போதைக்கு நமக்கு கிளியராக இல்லை. பட் ஆனால் இந்த டிஸ்பிளே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளேவாக இருக்கும் அப்படின்றத மட்டும் தான் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. மற்றபடி இது LCD பேனலுக்கான டிஸ்பிளேவா இல்லை OLED பேனலுக்கான டிஸ்பிளேவா இல்லை AMOLED பேனலுக்கான டிஸ்பிளேவா எந்த ஃபீச்சர்ஸுமே இப்போதைக்கு அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணலை. ஆனால் இதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் லான்ச் பண்ண மோட்டோ G100 அப்படின்ற அந்த ஸ்மார்ட் ஃபோனில் LCD பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருந்தாங்க. அதுலேயுமே ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான சிப்ஸ் தான், Snapdragon 870 ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான சிப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் அங்கே டிஸ்பிளே AMOLED டிஸ்பிளேலாம் கொடுக்காம வெறும் LCD பேனலுக்கான டிஸ்பிளே தான் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கொடுத்துருந்தாங்க. அதனால் மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த மோட்டோ G200 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன்லையுமே LCD பேனலுக்கான டிஸ்பிளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா Snapdragon 888 LCD பேனலுக்கான டிஸ்பிளே இந்த காம்பினேஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா Snapdragon 888 பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணக்கூடிய சிப்செட். ஸோ ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான சிப்செட்டோட வாங்கக்கூடியவங்க எல்லாரும் கண்டிப்பா AMOLED டிஸ்பிளேவாது மினிமம் எதிர்பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்மார்ட் போன்ல LCD பேனலுக்கான டிஸ்பிளேவை கொடுத்தாங்க அப்படின்னா, இங்க Snapdragon 888 சிப்செட் அண்ட் LCD பேனலுக்கான டிஸ்பிளே இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும், கரெக்டா இருக்கும் அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. மற்றபடி இங்க LCD பேனலுக்கான டிஸ்பிளே இருந்தாலும் இதுல 144Hz ஒரு மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் LCD பேனலுக்கான டிஸ்பிளே தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இந்த 144Hz ரெஃப்ரெஷ் ரேட் கண்டிப்பா ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸ் நான் நினைக்கிறேன். ஏன்னா Snapdragon 888 ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் இருக்கும் போது ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ்க்கு 144Hz ஒரு மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்கிறது கண்டிப்பா ஒரு சூப்பரான விஷயம் தான். பட் அதுக்கு ஈக்குவலா இங்க சூப்பர் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளேவும் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். பட் இப்போதைக்கு டிஸ்பிளே AMOLED டிஸ்பிளேவா இல்ல LCD பேனலா அதை பத்தின டீடைல்ஸ் கிளியரா இல்ல. பட் இதுக்கு முன்னாடி மோட்டோ G100 LCD பேனலுக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதுனால இதுலயும் மேபி LCD பேனலுக்கான டிஸ்பிளே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததான் பேட்டரி கெப்பாசிட்டி பக்கம் வந்தோம்னா, யூஸ்வலாக Snapdragon 888 மாதிரி இந்த மாதிரியான ஒரு ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான சிப்செட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் பேட்டரி கெப்பாசிட்டி கம்மியாக தான் கொடுப்பாங்க. அண்டர் 5000 மோஸ்ட்லி 4500 இந்த மாதிரியான லெவலில் தான் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்றது யூஸ்வலாக கொடுப்பாங்க. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு ஹையஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டியாக 5000 mAh கன ஒரு நல்ல பெரிய பேட்டரி கெப்பாசிட்டியோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் மோட்டோ கிட்டேருந்து நம்ம பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 20 வாட்ஸ் இல்லைனா வெறும் 15 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சார்ஜிங் கேபபிள்
கேப்பபிலிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த வகையில் ஸ்னாப் ட்ராகன் 888 மாதிரியான ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான சிப்செட் இருக்கும்போது இங்கே 15 வாட்ஸ்க்கான சார்ஜர் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படியே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம கேமரா டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது யூஸ்வலாக மோட்டோ ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கொடுக்கக்கூடிய ஒரு கேமரா தான். அதே மாதிரி ரியல்செட் கேமரா பொறுத்த வரைக்கும் இதுவுமே இதுக்கு முன்னாடி மோட்டோ ஸ்மார்ட் ஃபோனில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேமரா தான். அந்த 108 மெகா பிக்சலுக்கான சாம்சங் உடைய ஒரு சென்சார் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் யூஸ் பண்ண போகிறாங்க. அது கூடவே 13 மெகா பிக்சலுக்கான செகண்டரி கேமரா யூஸ் பண்ண போகிறாங்க. பட் இந்த செகண்டரி கேமரா அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ்லாம் கிடையாது, மேக்ரோ சென்சாருக்காக இந்த 13 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு வித்தியாசமான காம்பினேஷன் தான். யூஸ்வலாக மேக்ரோ சென்சாருக்கு 2 மெகா பிக்சல் இல்லைனா மேக்ஸிமம் 5 மெகா பிக்சலுக்கான கேமரா தான் எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே 13 மெகா பிக்சலுக்கான கேமரா மேக்ரோவுக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, கண்டிப்பாக 13 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் இருக்கும்போது மேக்ரோ ஷாட்ஸ் எல்லாம் இன்னும் கிளாரிட்டியாக இன்னும் குவாலிட்டியாக நம்ம எடுத்துக்க முடியும் தான். பட் மேக்ரோவுக்கு 13 மெகா பிக்சலுக்கான சென்சார் தேவைன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா மேக்ரோ சென்சார் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக அது டவுட் தான். மேக்ரோ ஷாட்ஸ் அதிகமாக எடுப்பேன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல யூசேஜாக இருக்கும். நல்ல ஒரு குவாலிட்டியான மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த 13 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி மேக்ரோ ஷாட்ஸ் எல்லாம் நான் அந்தளவுக்கு எடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு தேவையில்லாத ஃபீச்சராக தான் இருக்கும். அதனால 13 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சாரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி மூணாவதாக இருக்கக்கூடிய அந்த கடைசி கேமரான்னு பார்க்கும்போது 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் 108 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 13 மெகா பிக்சல் மேக்ரோ, 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் அப்படின்ற ட்ரிபிள் ரியல்செட் கேமரா தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்க போகிறாங்க. ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் தான் இந்த மோட்டோ G200 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரியான லீக்ஸ் இப்போதைக்கு நமக்கு ஆன்லைனில் கிடச்சிருக்கு. அந்த வகையில் ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வித்தியாசமான காம்பினேஷனில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா Snapdragon 888 ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான சிப்செட்டை கொடுத்துட்டு வெறும் LCD பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. ஆனால் 145 வாட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அதே மாதிரி கேமராவில் 13 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் கொடுக்குறாங்க. அதுவே பேட்டரி கெப்பாசிட்டியில் வெறும் 15 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஒரு வித்தியாசமான காம்பினேஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன ப்ரைஸிங் லான்ச் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி மோட்டோ G100 அப்படின்ற நான் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான், கொஞ்சம் வித்தியாசமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. Snapdragon 870 சிப்செட் கொடுத்துருந்தாங்க. அது கூடவே வெறும் LCD பேனலுக்கான டிஸ்பிளேஸ் ரெஃப்ரெஷ் ரேட் மாதிரி காம்பினேஷனோட அந்த ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தீங்கன்னா 40,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. Snapdragon 870 பதில் Snapdragon 888 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரெஃப்ரெஷ் ரேட்டும் 145 ஹெர்ட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் ரேட்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு போது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் அதை விடவுமே இன்னும் கொஞ்சம் ஹையர் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் இருக்கும். அபவ் 45K ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் அதே சமயம் இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, லான்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மோட்டோ G200 அப்படின்ற இந்த நேமில் இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் எஜ் சீரீஸ்க்கு கீழே மோட்டோ H30 சீரீஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவுக்கு வரும்போது இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணி மாடிஃபை பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் மெயினாக LCD பேனலுக்கான டிஸ்பிளேக்கு பதிலாக AMOLED பேனலுக்கான டிஸ்பிளேவோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா கண்டிப்பாக அபோவ் 45K ப்ரைஸ் செக்மெண்ட்டில் LCD பேனலுக்கான டிஸ்பிளேவோட இந்தியாவில் பெருசாக யாருமே ஸ்மார்ட் ஃபோன் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இங்கே இந்தியாவுக்கு வரும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அந்த LCD பேனலுக்கான டிஸ்பிளே பதில் சூப்பர் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் அவங்களுடைய எஜ் சீரீஸ்க்கு கீழே மோட்டோ H30 சீரீஸில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. மற்றபடி இந்த மோட்டோ G200 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இப்போ ஆன்லைனில் வந்திருக்கக்கூடிய இந்த லீக்ஸை பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் 45,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களெல்லாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் சீ யூ.